வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி SPD20x காப்பி பண்ணுற ஆப்ஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். காப்பி பண்ணுறது நமக்கு தேவையான கிட்ட தேவையான இடத்துக்கு கொண்டு வர்றது தான் காப்பி. அது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் 39க்கு 40 இருக்கிற டோன்ஸு எனக்கு 39க்கு வரணும். ஸோ எந்த இதில் நமக்கு டோன்ஸ் தேவையோ அந்த கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 39ல் எனக்கு 40 இருக்கிற டோன்ஸ் வரணும். நான் 39ல் வச்சுருக்கேன். 39ல் வச்சுட்டு எடிட் ப்ரெஸ் பண்ணுங்கள். எடிட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நியர்பை காப்பின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் P39 சம்திங் வருது. இந்த பீன்றது வந்து ப்ரீசெட் கிட்டு, இது வந்து கம்பெனியிலே செட் பண்ணி வர டோன்ஸு. இதை கூட இதையும் காப்பி பண்ணி ஆல் என்டர் கொடுத்தோம்னா காப்பி ஆகிடும். இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம பண்ண போகிறது எனக்கு வந்து யூசர் கிட்டில் இருக்கிற 40 இருக்கிற டோன்ஸ் வந்து எனக்கு வந்து காப்பி ஆகணும். ஸோ இதை வந்து நான் யூசர் கிட்டுக்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு பீங்கிறது வந்து யூக்கு மாற்றணும். அதுக்கு மைனஸ் கே ப்ரெஸ் பண்ணுங்கள். மைனஸ் இல்லைன்னா ப்ளஸ் பண்ணிங்கன்னா யூசர் கிட்டுக்கு போயிடும். யூசர் U40 வச்சுட்டேன். இப்போ வந்து ஆல் என்ட்ரு கொடுக்குறேன். ஆல் என்ட்ரு கொடுத்தா 20ல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இதில் வந்து எஸ் நோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டோன்ஸ் வரும். இப்படி தான் காப்பி பண்ணுற ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.